கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தீவிர மரபணு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 10 மாத குழந்தையை காப்பாற்றி தர வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு குழந்தையின் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். நாலு நாளும் சாப்பாடு தண்ணி இல்லாத இருக்கிறோம். பில்லு ரெடி பண்ண முடியாத குறைதான். நான் உங்களும் மதிப்பு கூட ஐயா உங்களை தேடி வந்திருக்கிறோம். என் பையனோட உயிரை காப்பாத்தி கொடுங்க. என்னோட பையனோட உயிர் உங்க கையில் தான் இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் செங்கழ நீர்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் திருப்பதி நந்தினி தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கும் நிலையில் 10 மாதங்களுக்கு முன்னர் 2வது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அண்மையில் அக்குழந்தைக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டதால் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் உடல்நிலை சரியாகாததால் குழந்தையை பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை மேற்கொண்டதில் குழந்தைக்கு நீமன் பிக் என்ற மரமண நோய் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து இந்த நோய்க்கு சிகிச்சை அளிக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் என கூறிய மருத்துவமனை நிர்வாகம் குழந்தையை சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறியுள்ளது. அதுக்கு வந்து கோடி கணக்கில் செலவாகும், உங்கள் தமிழ்நாடு அரசு ஃப்ரீயாக பண்ணோம், நீங்கள் சென்னை எக்மூர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் சென்னைக்கு 3 டைம் போனோம். அங்கே இதுக்கு மெடிசினே கிடையாது. வரும்போது நாங்கள் சொல்கிறோம், எங்களை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டாங்க. மருந்துகள் இல்லை என குழந்தைகள் நல மருத்துவமனை திருப்பி அனுப்பிய நிலையில் குழந்தை மீண்டும் பெங்களூரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் பணம் கட்ட முடியாமல் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர் திருப்பதி நந்தினி தம்பதியினர். நாங்களும் மறுபடியும் பெங்களூருக்கு தூக்கிட்டு போயிருக்கிறோம். அங்க போயிட்டு ரொம்ப முடியாம வென்டிலேட்டர்ல ஐசியூல தான் இருக்கு. அங்க ஒரு நாளைக்கு 40,000-50,000 பில் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் பக்கம் செலவு பண்ணிட்டோம். எங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 40-50,000 பில் ஆகுது. எங்களால சமாளிக்க முடியல. குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காக சரியாக வேலைக்கு செல்லாததால் வேலையையும் இழந்திருக்கும் அவர்கள் குழந்தையை காப்பாற்ற வழி தெரியாமல் தவித்து வருகின்றனர். குழந்தையை காப்பாற்ற உதவுமாறு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நாங்களும் கூலி வேலைக்கு போன இடத்துலயும் ஒழுங்கா வேலை இல்லை. இப்ப வேலையை விட்டு தடுத்துட்டாங்க. எங்க மனைவி கம்பெனிக்கு போயிருந்துச்சு, அவங்களையும் சொல்லாம செய்ய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலைக்கு போகலன்னு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எங்களால எதுவும் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லோன் அது இது போட்டு கொடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு எதுவும் பணம் கட்ட முடியாம ரொம்ப அவதிப்படுறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா, நீங்க தான் எனக்கு நடவடிக்கை எடுத்து என் குழந்தைய கொஞ்சம் காப்பாற்றி கொடுக்குற மாதிரி பண்ணணுங்க. உடனடியாக முதலமைச்சர் இதில் தலையிட்டு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது பெற்றோர் மட்டுமின்றி அனைவரது வலியுறுத்தலாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணேஷ். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.